ஹலோ எவ்ரிவன், என்னைக்காவது உங்களோட விண்டோஸ் பாஸ்வேர்டை மறந்துட்டு சிஸ்டம்குள்ளே லாகின் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்களா? இல்லை லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ உங்ககிட்ட கிடச்சி அந்த லேப்டாப் டெஸ்க்டாப்பை நீங்கள் கண்ட்ரோலுக்கு எடுக்கணும்னு நினைக்கும் போது விண்டோஸ் பாஸ்வேர்டு உங்களுக்கு தடையாக நிற்கிதா, அதை எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக விண்டோஸோட பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா சீகோலன் விண்டோஸ் சிஸ்டம் தேர்ட்டி டூக்குள்ளே கான்ஃபிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த கான்ஃபிக் ஃபோல்டருக்குள்ளே சாம் ஃபைல்னு ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலில் தான் பாஸ்வேர்ட் ஸ்டோராக இருக்குது. பட் இந்த ஃபைலை வந்து நம்மளால் வந்து டைரெக்டாக வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணும்போது யூ டோன்ட் ஹாவ் அ பர்மிஷன் அப்படின்னு சொல்லி வருது. ஏன்னா இந்த ஃபைல் கரண்ட்டாக வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபைலை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்மளால் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண முடியும். பட் எப்படி இந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணலான்னா, இந்த லேப்டாப் ஒரு வாட்டி ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட் ஓஎஸ் வழியாக பூட் பண்ணோம்னா இந்த ஃபைலை நம்ம அப்போ அக்சஸ் பண்ணி பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண முடியும். இதை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவோட எய்ம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேக்கிங் டெக்னிக்ஸை கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் ஸ்டார்ட்டில் சொன்ன மாதிரியே விண்டோஸோட பாஸ்வேர்டை வந்து சாம் ஃபைலில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சாம் ஃபைலில் இருக்க பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட் ஓஎஸ் வழியாக பூட் பண்ணோன்னு சொன்னேன். இந்த ஆல்டர்னேட் ஓஎஸை நம்ம ஒன்று சிடியில் ரைட் பண்ணலாம், இல்லைனா வந்து யூஎஸ்பியில் யூஸ் பண்ணி யூஎஸ்பி வழியாக பூட் பண்ணலாம். பட் இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பயாஸ் ஆப்ஷனை வந்து நம்ம வந்து மாற்றி யூஎஸ்பியாவோ சிடி டிரைவாவோ வந்து மாற்றி அது வழியாக நம்ம வந்து பூட் பண்ணோம். நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பயாஸ் பாஸ்வேர்டை வந்து செட்டே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட யூஎஸ்பியோ நம்மளோட பூட்டபிள் சிடி டிரைவையோ இன்செர்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக பயாஸில் போயிட்டு இதை பூட் டிவைஸை செலக்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ண முடியும். இப்போ இந்த மிஷினோட விண்டோஸ் பாஸ்வேர்டை வந்து எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஆல்டர்னேட் பூட் வேணும், ஆல்டர்னேட் ஓஎஸ் வேணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நெட்டில் வந்து ஹைரன் பூட் சிடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் ஹைரன் பூட் சிடின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், பூட்டபிள் ஓஎஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு HPCD underscore PE underscore X64.ISO இந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணி சேவ் டு ஃபைல்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ கேன்சல் கொடுத்துட்டேன், அந்த ஃபைல் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து பூட்டபுளாக மாற்றணும். சிடியில் ரைட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏதோ ஒரு பர்னிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி சிடியில் ரைட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை யூஎஸ்பியில் ரைட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணி விண்டோஸ் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண போகிறேன். இதை யூஎஸ்பியில் ரைட் பண்ணுறதுக்கு ரூஃபர்ஸ் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. ஜஸ்ட் ரூஃபர்ஸ் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுங்க. ரூஃபர்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய்ட்டு ரூஃபர்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சேவ் ஃபைல் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் சேவ் ஆயிரும். ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் கொடுத்துட்டு ரூஃபர்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட யூஎஸ்பி டிரைவ் வந்து இந்த இடத்துல டிவைஸில் செலக்ட் ஆயிரும். என்னது வந்து எஃப்கோலனில் ரன் ஆகுது சாண்ட் டிஸ்க் யூஎஸ்பி பென் டிரைவு. ஸோ அதை நான் என்னோடய லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகுது. இப்போ வந்து டிஸ்க் ஆர் ஐஎஸ்ஓ இமேஜ்னு கேட்குது. இந்த இடத்துல செலக்ட்னு கொடுத்து நம்ம இப்போது டவுன்லோட் பண்ண அந்த ஹைரன் பூட் சிடியை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்னு கொடுங்க. எல்லா ஃபைலும் உங்களோட கரண்ட்டாக பென்ட்ரைவில் இருக்கிறது வந்து டெலீட் பண்ணிவிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் பண்ணிவிட்டு இது வந்து புதுசாக இந்த ஐஎஸ்ஓ இமேஜை போடும். ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ரைட் பண்ண ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் எடுக்கும், லெட் இட் ரைட். ஆக்சுவலாக நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நம்ம விண்டோஸ் பாஸ்வேர்டை வந்து மறந்துடலாம். சம்டைம்ஸ் வந்து விண்டோஸ் பாஸ்வேர்டை மறந்துடலாம், இல்லைனா நம்ம ரெட் டீம் ஆக்டிவிட்டிக்கு போவோம். அந்த மாதிரி ரெட் டீம் ஆக்டிவிட்டிக்கு போகும்போது ஃபிசிக்கலாக நம்மளுக்கு ஒரு விண்டோஸ் மிஷின் வந்து ஆக்சஸ் கிடைக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு அந்த சிஸ்டமோட பாஸ்வேர்ட் தெரியாது. கன்சிடர் ஆஃப்டர் ஆஃபீஸ் அவர்ஸ் வந்து நீங்கள் இந்த ரெட் டீமுக்காக ஒரு ஃபிசிக்கல் இன்ட்ரூஷன் பண்ணுறீங்க, ஒரு சிஸ்டம் உங்கள் கை கிடைக்குது, பயாஸ் பாஸ்வேர்ட் செட் ஆகல. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்டர்னேட் ஓஎஸ் வழியாக பூட் பண்ணிவிட்டு சாம் ஃபைலும் சிஸ்டம் ஃபைலையும் காப்பி பண்ணி நம்ம வந்து பாஸ் ஹேஷ் மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லைனா ரொம்ப கிரிட்டிக்கலான சிஸ்டம் இல்லைனா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த விண்டோஸ் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிட்டு அந்த சிஸ்டம் கண்ட்ரோல் எடுத்து அதுலேருந்து நம்மளால் அடுத்தடுத்த சிஸ்டமுக்கு போக முடியுதான்னு பார்க்கலாம். ஒன்ஸ் வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பென்ட்ரைவில் ரைட் ஆனவுடனே இது மாதிரி ரெடின்ற ஆப்ஷனோட முடிஞ்சிடும். ஜஸ்ட் க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஹைரன் பூட் சிடி ரெடியாக இருக்கும்.
இப்போ இது என்ன பண்ணலாம்னா, உங்களோட பென்ட்ரைவை இந்த மிஷின்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு எந்த மிஷினில் நீங்கள் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணமோ அந்த மிஷினுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு யூஎஸ்பி டிரைவில் கனெக்ட் பண்ணிடுங்க. டிரைவை கனெக்ட் பண்ணிவிட்டு பயாஸில் போயிட்டு யூஎஸ்பி ஆப்ஷனை பூட் ஆப்ஷனாக ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல பயாஸ்க்கு எப்படி போகிறது, என்ன கீ யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு disk-image.com வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா, எது வழியாக நம்ம வந்து பயாஸில் வந்து பயாஸ்க்குள்ளே போகலாம் இல்லை பூட் ஆப்ஷனை மாற்றலாம் அப்படின்றதுக்கான கீஸ் இங்கே இருக்குது. என்னோடது வந்து லினோவோ லேப்டாப். இங்கே எல்லா லேப்டாப்புக்கும் எல்லா டெஸ்க்டாப்ஸ்க்கும் எப்படி மாற்றணும்னு இருக்குது. ஸோ என்னோடது வந்து லினோவோ லேப்டாப், அதுக்கு தான் நான் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண போகிறேன். F12 இல்லைனா ஃபங்க்ஷன் ப்ளஸ் F11 ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அந்த டெஸ்க்டாப்பில், அந்த லேப்டாப்பில். இப்போ நான் அந்த யூஎஸ்பி பென்ட்ரைவை என்னோடய லேப்டாப் கனெக்ட் பண்ணிட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோடய லேப்டாப் வந்து ஒரு லினோவோ லேப்டாப். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு F12 ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பூட் ஆப்ஷனை வந்து மாற்றுறதுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பூட் ஆப்ஷன் காமிக்குது, விண்டோஸ் பூட் மேனேஜர் வழியாக யூஎஸ்பி டிவைஸ் வழியான்ட்டு. ஸோ யூஎஸ்பி டிவைஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹைரன் பூட் சிடி வழியாக அது பூட் ஆயிரும். பூட் ஆன அப்புறமா கிவ் இட் சம் டைம், எல்லாம் லோட் ஆகட்டும். இங்கே விண்டோஸ் பட்டன் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் ரெக்கவரிக்கான டூலை தேடுங்க. லேஸ் ஆஃப் பாஸ்வேர்ட் ரெக்கவரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் லேஸ் ஆஃப்ட கிளிக் பண்ணுங்க. ரீசெட் விண்டோஸ் பாஸ்வேர்டுன்னு காமிக்கும், ஜஸ்ட் ரீசெட் விண்டோஸ் பாஸ்வேர்டு இருக்கட்டும், நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. நான் கமர்ஷியல் யூஸ்க்கு மட்டும் தான் இது யூஸ் பண்ணோன்னு சொல்லுது, இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் எஸ் கொடுங்க. உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அதை டிடெக்ட் பண்ணிடும். டிடெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல ரீசெட் லோக்கல் பாஸ்வேர்டு அப்படின்னு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கும், ஜஸ்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. எந்த அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணும்னு கேட்கும், அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் ரெட் டீம் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்ட அப்புறமா இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே மாடிஃபை பண்ண வேணாம், ரீசெட் அன்லாக் அந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆகிடும். இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டு சிஸ்டமை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து லாகின் ஆயிரும் பாஸ்வேர்ட் கொடுக்காமலே.